ஓம் சாந்தி எல்லோரும் குஷ் குஷியாக இருக்கிறீங்களா ஸோ சமீபமாக பரம்புரல் அவர்கள் வந்து ஒரு விஷயம் பற்றி சொன்னார் அது வந்து ஜென்ரலாக வந்து ஜென் மெடிடேஷன் ஓஷோ கூட இதை பற்றி தான் சொல்லிகிட்டு இருப்பார் நிறைய பேர் இப்போ இதை இதுதான் மெடிடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா லிவிங் இன் தி ப்ரெசன்ட் ஸோ அந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் மகாவிஷ்ணு அவர்கள் எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா உணர்வோடு இருக்கணும் அப்படின்னு அது வந்து கடவுளை பற்றி பேசும்போது அதை சொல்லிவிட்டால் அப்படியே வேற ஒரு டாப்பிக்கு போயிருந்தார் ஸோ உணர்வுனா என்னென்னு இப்போ பார்க்கலாம் ஆள் ஆளுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தலையில் கை வச்சுக்கோங்க அவங்க எந்த உணர்வில் இருக்கிறாங்கன்னு உணரை ட்ரை பண்ணுங்கள் என்ன நினைக்கிறாங்க மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் பேசுகிறாங்களா அந்த மாதிரி ஆனால் ஜட்ஜ் பண்ண தோணும் அதை எல்லாத்தையும் விட்டுடணும் அப்படிங்கிறார் ஸோ அதுக்கு என்ன பண்ணால் உங்களை நீங்கள் காலியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஸோ எப்படி காலியாக வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லலை ஸோ இந்த விஷயத்தை சொன்னார் அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் ஒரு தண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் தண்ணி குடிக்கிறது தான் உங்கள் வேலை ஆனால் இந்த தண்ணி வந்து தண்ணி குடிக்கும்போது அங்கே அந்த வேலையை மட்டும்தான் செய்ய முடியும் ஆனால் அதை விட்டுட்டு மைண்ட் ஏன் வேறு விஷயத்தை சிந்திக்குது இது நல்ல தண்ணியாக கெட்ட தண்ணியாக குடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கலாம் குடிச்சிட்டு இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி எண்ணத்தை உருவாக்குது அல்லது வேறு எதையை பற்றிய எண்ணம் ஏன் உருவாகுது ஸோ அறிவு வேலை செய்யணும் ஆனால் ஏன்னா அறிவு தேவையான நேரத்தில் வேலை செய்யணும் மற்ற நேரத்தில் ஆஃப் பண்ணி வச்சுருக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறார் ஸோ ஒரு பொண்ணு கவிதா அப்படின்ற பொண்ணுக்கிட்ட இருந்து ஐ லவ் யூனு உங்கள் கணவனுக்கு மெசேஜ் வருது இதுவரைக்கும் இப்படி வந்ததே கிடையாது இதை நீங்கள் பார்க்குறீங்க உடனே உங்களுக்கு என்ன தோணும் ஏன்னா அப்படி அது வந்து அனுப்புனதுக்கு வந்து உண்மையிலே கூட உங்கள் கணவன் மேலே அந்த பொண்ணு அப்படி அனுப்பிச்சிருக்கலாம் அல்லது யாருக்கும் அனுப்புகிறத வந்து தவறுதலாக உங்கள் கணவனுக்கு வந்திருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறையா சொல்கிறார் இது வந்து அந்த பொண்ணு இப்படி தான் அப்படின்ட்டு உங்கள் கணவரே அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்குள்ள அது அந்த எண்ணம் போன உடனே யார் அந்த கவிதா யார் அந்த கவிதான்ட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுடைய மைண்டு அதையே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கும் எனக்காவது ஒரு நாள் அந்த கவிதை உங்கள் முன்னாடி வந்து நிற்பா அப்போ அந்த பொண்ணை பார்த்தா உங்களுக்கு எப்படி ஜீவகாரூண்யம் வரும் அப்படி வந்தால் சொல்லுங்கள் உங்கள் காலில் விழுந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ அந்த பொண்ணுக்கும் உங்கள் கணவனுக்கும் நிஜமாலே ஒரு அஃபேர் இருக்குது அப்படிங்கிறது வேறு விஷயம் அப்படி இருந்தால் அதுக்கப்புறம் அதை பற்றி யோசித்தா பரவாயில்ல இங்கே ஒன்றுமே இருக்காது ஆனால் ஏன் நீங்கள் இதை இப்படி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ இது மெயினாக வந்து எண்ணங்களின் ஓட்டம் ஸோ இவ்வளோ தான் சொல்லியிருந்தார் அந்த வீடியோவில் ஆனால் அந்த எண்ணத்தை அதாவது அறிவை ஆஃப் பண்ணி வைக்க கற்றுக்கணும் சரி அதான் எப்படி ஆஃப் பண்ணுறது ஸோ அதை வந்து அந்த வீடியோவில் சொல்லலை ஸோ அந்த விஷயத்த தான் நம்ம கவர் பண்ண போகிறோம் இப்போ இந்த மாதிரி ஒரு ஐ லவ் யூ அப்படின்னு வருது அப்படின்னா அது வந்து சாதாரண விஷயமாக எப்படி எடுத்துக்க முடியும் இல்லையா ஒரு பையன்கிட்ட இருந்து வந்தால் கூட சாதா பையன்கிட்ட இருந்து வந்தால் கூட ஏன்னா பெண்களை ஆண்கள் மாதிரி வந்து இந்த மாதிரி இல்லீகல் அஃபேரில் இருக்கிறவங்க வந்து ரொம்பவே கிரிமினலாக யோசிப்பாங்க ஸோ அதையே சாதாரணமாக எடுத்துக்க மாட்டாங்க இந்த உதாரணத்தை எப்படி சாதாரணமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தெரியல ஸோ ஏன்னா இது சைக்காலஜிஸ்ட்டு கொடுக்குற உதாரணம் இப்படி இருக்கலாம் இல்லை அப்படி இருக்கலாம் இல்லை பல காரணங்கள் இருக்கலாம் இல்லை அப்படின்ட்டு ஸோ அது மற்ற விஷயத்துக்கு சொல்லலாம் பட் இந்த விஷயத்துக்கு அதுவும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக சொல்ல முடியாது ஏன்னா திரும்புகிற பக்கமெல்லாம் தொடர்பாக இருக்குது அதை அவரே சொல்கிறார் இது வந்து நிறைய எல்லா இடத்துலையுமே நடக்குதுன்னு அவரே சொல்கிறார் அப்புறம் எப்படி இதை சீரியஸாக எடுத்துக்காமல் இருக்க முடியும் குறைஞ்சபட்சம் உண்மை என்னென்னாவது தெரிஞ்சுக்கணும்ல இல்லையா ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு சகோதரிக்கு இதே மாதிரி ஆகியிருக்குது சும்மா நிறையாவே அவங்க அந்தரங்க உரையாடல் எல்லாமே அவங்க ஒய்ஃபுக்கு கிடச்சிடுது இன்னொருத்தர் கூட அவங்க பேசினது ஸோ அதுக்கப்புறம் இதை எப்படி ஜாலியாக எடுத்துக்க முடியும் ஏன்னா ஆக்சுவலாக அந்த பொண்ணோடு இவங்க வந்து ஏதோ ஒரு மேரேஜ்க்குலாம் போய் பக்கத்தில் நின்றுலாம் ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாதே கணவனுக்கும் இவங்களுக்கும் இப்படி ஒரு தொடர்பு இருக்குதுன்ட்டு ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்டாக இருந்திருக்குறாங்க திருமணத்துக்கு முன்னாடியே கணவனும் அந்த பொண்ணும் ஃப்ரெண்டாக இருந்திருக்கிறாங்க ஸோ வேறு மதம்ன்றதுனால வேறு வழி இல்லாமல் அவங்க பிரிஞ்சு அவங்க யாரையோ கல்யாணம் பண்ணிட்டாங்க இவங்க யாரையோ கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆனால் தொடர்பு மட்டும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது ஸோ ஏன் நான் இப்போ இதை சொல்கிறேன்னா இப்போ அவர் வந்து அதோடு நிறுத்திட்டார் எதுவுமே இல்லாமல் இருக்கும் எதுக்கு கட்டி சரி ஏதோ ஒன்று இருக்குது அப்போ எப்படி மைண்டு நிற்கும் எதுவும் இல்லாதப்பையே மைண்டு நிற்கலைன்னா நிஜமாகவே இருக்குது ஏன்னா நைன்ட்டி நைன் பர்சன்ட் அது நிஜமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அப்போ அப்போ என்ன பண்ணுறது அதுதான் முக்கியமான விஷயம் அதுதான் ஆன்மீகவாதி சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன பண்ணுறது ஏன்னா திரும்புகிற பக்கமெல்லாம் அது ரியாலிட்டியாக மாறிடுச்சு அது கற்பனை கிடையாது இப்போல்லாம் ஏன்னா இதே உதாரணத்தையே நம்ம எடுத்துக்கிறது பெட்டர்ன்னு நினைக்கிறேன் இதை புரிய வைக்கிறதுக்கு ஏன்னா அவர் ஆக்சுவலாக அதே வீடியோவில் ஆரம்பத்தில் கடவுளை நம்ம நினைக்கணும் அதுக்காக தான் கடவுளை நம்ம படைத்தார் கொஞ்சமாவது நன்றி இருக்கணும்ல நம்ம சுவாசிக்கிறத காற்று அவர் போட்ட பிச்சை தண்ணி அவர் போட்ட பிச்சை இப்படி இப்படி இதுக்காக அவரை நினைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஜம்பை இந்த இதுக்கு வந்துட்டார் ஆனால் உண்மையிலேயே இந்த அறிவை ஆஃப் பண்ணால் அது எப்படி ஆஃப் பண்ணுறது என்ன ஏதாவது ஸ்விட்ச் இருக்குதா டக்குன்னு ஆஃப் பண்ணால் ஆஃப் பண்ணுறதுக்கு அப்படி இருந்தால் தான் எல்லோரும் ஆஃப் பண்ணுறாங்களே ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு சில சகோதரிகள் வந்து இந்த மாதிரி கணவன் எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர்ஸில் இருக்கும் பொழுது பிரச்சனையெல்லாம் வருது பயங்கரமாக வருது அதுக்கப்புறம் கணவனுடைய ஃபோனே அவங்க தள்ளது கிடையாது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு மாட்டும் பொழுது ஃபோனை நோண்டி நோண்டி ஏதாவது இருக்குதா இப்படி இப்படின்னு பார்த்தா சில சமயம் அவங்க அந்த நியூடு பிக்சர் வீடியோ வீடியோ காலில் பண்ணது இதெல்லாம் கூட ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்து அப்படியே டென்ஷன் ஆகி ஒரு வழி ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க அந்த கணவன் ஃபோனை தோ பார்க்கணுன்னு தோணா கூட தொடமாட்றாங்க ஏன்னா இதனால் பாதிக்கப்படுறது நான் தான் அதனால் அதை பார்க்கறதே இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்துடுறாங்க ஆனாலும் அந்த அந்த வழி இருந்துக்கிட்டே தான் இருக்க போகுது ஏன்னா அப்படி பார்க்கும்பொழுதே அவன் வந்து அப்படி பண்ணான்னா இப்போ மனைவி பார்க்குறதே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் என்ன வேணாலும் பண்ணலாம் ஸோ அப்படி ஒரு பயங்கரமான வேதனை அனுபவித்த ஒரு சகோதரி இந்த ஞானம் எடுத்த பிறகு அந்த வேதனையிலேருந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிறது தான் உண்மையிலே அறிவை ஆஃப் பண்ணுறது எப்படி அப்படின்னு ஸோ அறிவை அறிவுன்னு ஏன் பயன்படுத்தினார்னு தெரில அறிவுனால் ஞானம் அதை எப்படி ஆஃப் பண்ணுறது இல்லையா எதை பற்றிய அறிவு ஸோ அவர் வந்து மனதை ஆஃப் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்கிறார் ஏன்னா மனதிலிருந்து தான் எண்ணங்கள் வருது எதனால் வருது மனதுடைய வேலையை எண்ணங்களை உருவாக்குறது தான் ஆனால் தேவையான நேரத்தில் தேவையான எண்ணங்களை உருவாக்குறதுக்கு பதில் தேவையற்ற எண்ணங்களை உருவாக்குறதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது இந்த நேரத்தில் அந்த எண்ணம் இருக்கக்கூடாது அப்படின்னு அதை கண்ட்ரோல் பண்ணுற வேலை தான் புத்தியுடைய வேலை இந்த ரெண்டுமே சூக்ஷமமான விஷயங்கள் தான் சுக்ஷமமான அதாவது அதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறோம் நாம் அழியக்கூடிய உடம்பு இல்லை அழிவற்ற ஆத்மா அதாவது உயிர் அது புருவத்தில் நட்சத்திரமான தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது அந்த கண்ணுக்கு தெரியாத நுட்பமான உலகத்திலே ரொம்ப சின்ன பொருள் ஆத்மா தான் அந்த ஆத்மாவுக்குள்ளே தான் மனம் புத்தி இருக்குது இது இல்லாமல் சமஸ்காரம் வேறு ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா வெளியிலருந்து நீங்கள் பார்க்குறது கேட்குற இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உள்ளே போய் ரெக்கார்ட் ஆகுது பாருங்கள் அதுக்கு பேர் தான் சமஸ்காரம் ஆனால் உள்ளே அதை பார்க்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது புத்தியோடைய வேலை உனக்கு புத்தி இருக்கான்னு கேட்பாங்க அறிவு இருக்கானு கேட்பாங்க தான் ஒரு அறிவுன்னு யூஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ அந்த புத்தி தான் முடிவு பண்ணும் இதை நம்ம பார்க்கலாமா பார்க்கக்கூடாதுன்ட்டு ஆனால் எப்போ ஆத்மா பலகீனமாகுதோ அப்போ புத்தி ஆகிடும் அப்போ என்ன ஆகும்னா எதை பார்க்கக்கூடாதோ அதை தான் பார்க்கும் எதை கேட்கக்கூடாதோ அதை தான் கேட்கும் எதை பேசக்கூடாதோ அதை தான் பேசும் கடைசியில் என்ன ஆகும் தானாகவே குழந்த போய் நெருப்பில் கையை வச்சிக்கிட்டு கொதிக்குது கொதிக்குதுன்னு அழுகிற மாதிரி அழுதுகிட்டு இருக்க வேண்டியது தான் ஸோ இதில் என்னென்னா வ விஷயங்களை கிரகிச்சு உள்ளே போடுறீங்க இல்லையா அது எல்லாமே மோசமான விஷயங்களாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெக்கார்ட் ஆகுது இல்லையா சமஸ்காரம்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து ஆத்மாவையே பலகீனமாக ஆக்கும் அப்படி ஆக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டைமுக்கு அப்புறம் வெடிச்சு சிதறுதே எரிமலை அந்த மாதிரி உங்களுடைய மனம் வெடித்து சிதற ஆரம்பிக்கும் அதாவது உள்ளே இருக்கிற எண்ணங்கள்லாம் தானாக வெளில வந்துக்கிட்டே இருக்கும் அதை புத்தினால் நிறுத்தவே முடியாது ஏன்னா புத்தி பலகீனம் ஆக்சுவலாக புத்தி தான் உள்ளே ஒரு இன்ஃபர்மேஷன் போகணுமா வேண்டுமான்னு நிர்ணயிக்கணும் வெளியில் அந்த விஷயத்தை நாம் சொல்லலாமா பார்க்கலாமா நினைக்கலாமா உட்பட புத்தி தான் முடிவு எடுக்கணும் ஆனால் இங்கே புத்தி பலகீனமாகிடுது அப்போ தான் அது வெடித்து சிதறி தானாகவே தேவையற்ற நேரத்தில் எண்ணங்களும் வரும் அது அதிகமாக போகும்போது என்னாகும் அது வாய் வழியாகவும் வரும் தேவையில்லாத இடத்தில் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப டீசெண்டாக இருக்கிற ஒருத்தர் திடீர்னு மனநலம் பாதிக்கப்பட்டு ரொம்ப கேவலமான வார்த்தையெல்லாம் அசிங்க அசிங்கமாக தன் மனைவியை தீட்டுறது மகளை தீட்டுறது அம்மாவை தீட்டுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஸோ அப்போ காரணம் என்ன பலகீனமான ஏதோ ஒரு எண்ணம் ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அது அது எதுவாக வேணாலும் இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் தேவையான நேரத்தில் உதவி செய்யாமல் இருந்திருக்கலாம் ஏதோ ஒன்று அதை நீங்கள் ரிப்பீட் ஆக விடும் பொழுது அது பயங்கரமாக அந்த ரிப்பீட் ஆனது காரணம் என்ன தேவையில்லாத விஷயம் நிறைய குறிப்பாக சினிமா இல்லையா உங்கள் வாழ்க்கையிலேயே நிறைய நெகட்டிவ் விஷயம் நடக்க போகுது அல்லது நடந்துகிட்ருக்கோம் எதுக்கு இது காசு கொடுத்து போய் ஒரு கற்பனையாக உருவாக்குன நெகட்டிவ் விஷயத்தை சினிமாவில் நெகட்டிவை தவிர என்ன இருக்குது உங்களுக்கு நெகட்டிவ்னு அது தெரியாமல் இருக்கலாம் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இதை தூண்டக்கூடிய விஷயம் காட்டுறாங்க ஸோ அப்போ அது அது அந்த மாதிரி விஷயங்கள் தான் சின்ன சின்ன விஷயம் நடந்தால் அவங்க மனைவி ஒருத்தட்ட பேசினாலே ஒரு டவுட்டு வர்றது பயங்கரமாக வெடிக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்கனவே உள்ளே போட்ட குப்பை பலகீனமாக இருக்குது எல்லாம் வெடித்து வெளியில் வருது ஸோ இருக்கிறதுலே மிகப்பெரிய நெகட்டிவான விஷயம் வந்து இந்த மாதிரி கணவன் ஏமாத்துறது மனைவி ஏமாத்துறது இது தான் இருக்கும் ஏன் அப்படின்னா கூடவே இருந்துக்கிட்டு விட்டுட்டு போயிருந்தால் கூட அது கூட பரவாயில்ல கொஞ்ச நாள் கழித்து மறப்பீங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் கூடவே இருந்துக்கிட்டே அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவங்கள பார்க்க பார்க்க எப்படி இருக்கும் இல்லை தன்னைத்தானே தினம் தினம் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி தான் அது ஸோ அந்த மாதிரி நெகட்டிவான விஷயம் அதை விட நெகட்டிவான விஷயம் ஏதாவது இருக்குமான்னு எனக்கு தெரியல ஸோ அந்த மாதிரி நெகட்டிவான விஷயம் அது அது அதை உங்களால் எதிர்கொள்ள முடிந்தால் உங்கள் மனம் முழுக்க முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் ஸோ ஒன்று இது வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூருன்றாங்க இல்லையா உடல் வியாதிக்கு சொல்லுவாங்க மனதுக்கும் அது பொருந்தும் ஒன்று தீயதை பார்க்காதே தீயதை கேட்காதே தீயதை நினைக்காதே ஏன்னா பார்க்குறது கேட்குறது எல்லாமே உள்ளே தான் போக போகுது உள்ளே போய் சமஸ்காரத்தில் ஆழமாக ரெக்கார்ட் ஆகிடும் அதுலேருந்து தான் எண்ணங்கள் வருது ஒருத்தனை பார்த்தா பிடிக்கல வாத்தியாரை பிடிக்கல அதுக்காக நீங்கள் வாயை திறந்து சொல்லுவீங்களா அவர் முன்னாடி ஆனால் ரொம்ப அந்த எண்ணத்தை நீங்கள் ஓட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை அறியாமல் வாயிலிருந்து வந்துடும் ஸோ அதனால் பெரும்பான்மையானவர்கள் சொல்ல மாட்டாங்க ரொம்ப பல வாயை திறந்து சொல்கிறவங்க பலகீனமாக இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும் ஆனால் இந்த இந்த சமுதாயம் என்ன சொல்லிடுச்சு தைரியம்னு சொல்லிடுச்சு இல்லையா ஸோ இன்னப்ரோப்ரியேட் டைமில் இன்னப்ரோப்ரியேட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தைரியம் இல்லை முட்டாள்தனம் பலகீனம் ஸோ அதே மாதிரி பெண்களுக்கு வந்து திருமணம் ஆன உடனே அந்த கணவன் வீட்டில் கொடுமைகள் வந்து நிற பெரும்பாலும் எல்லாருக்குமே நடக்கும் பிள்ளை இருக்குது ஸோ அந்தளவுக்கு டார்ச்சர் அனுபவிக்கிறாங்க ஸோ அதுவும் ஒரு நரக வேதனை தான் அவங்களுக்கு ஸோ திரும்ப 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 அவங்கள குறிப்பாக அப்பா அம்மா வீட்டில் ரொம்ப செல்லமாக வளர்ந்த குழந்தைக்கு இன்னும் டிப்ரெஷனாக இருக்கும் அப்பா அம்மா வீட்லேயும் அதாவது அப்பா அம்மாவே இல்லைன்னு வச்சுக்கோங்களாம் அக்கா அந்த மாதிரி வளர்க்குறாங்க அப்படின்னா அப்போ டார்ச்சர் பண்ணுவாங்க ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்துவாங்க சரி இந்த டார்ச்சர் வந்து தப்பிச்சா போதுன்ட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவனும் இதே மாதிரியே பண்ணுறான் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் இதே மாதிரியே பண்ணுறாங்கன்னும்போது அந்த பொண்ணுக்கும் கொடூர வேதனையாக இருக்கும் ஸோ ஆத்மா பலகீனமாக இருக்குதா இல்லையான்றது ஆக்சுவலாக ரொம்ப சின்ன வயசுலேயே கண்டுபிடிக்க முடியும் எப்படி நல்லா படிக்கிறாங்களா இல்லையான்றதை வச்சு கான்சென்ட்ரேஷன் பவர் இருந்துச்சு அப்படின்னாலே ஆத்மா பலமாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் கான்சன்ட்ரேஷன் பவர் கம்மியாக இருக்குது அப்படின்னாலே ஆத்மா பலகீனமாக இருக்குது அப்படின் தான் அர்த்தம் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஏன் கான்சென்ட்ரேஷன் பவர் அதிகமாக இருக்குது ஏன்னா அவங்க வந்து சரி ஆக்சுவலாக கான்சென்ட்ரேஷன் பவர் அதிகமாக இருக்கிறவங்க வீண் விஷயத்தின் பக்கம் கவனத்தை சிதற விட மாட்டாங்க கான்சென்ட்ரேஷன் பவர் கம்மியாக இருக்கிறவங்களால் கான்சென்ட்ரேஷனே பண்ண முடியாது வெளி உலக விஷயத்திலேயே தான் அவங்களுடைய கவனம் போய்கிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு காமம்னு வச்சுக்கோங்க இல்லையா ஸோ சின்ன வயசில் வந்து காமம் பற்றி தெரியாத காரணத்தினால காமத்தின் பக்கம் போகாட்டினாலும் அவங்களுக்கு வந்து படிப்பில் வராது ஆனால் அவங்க ரொம்ப சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா காமம் சார்ந்த விஷயத்தில் அவங்களுடைய அவங்க அடிக்ட் ஆகிடுவாங்க ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு லவ் ஃபெயிலியர்னு வச்சுக்கோங்களேன் அந்த வழியை மறக்கிறதுக்காக இன்னொருத்தனை லவ் பண்ணுவாங்க ஸோ இது வந்து உண்மையிலே சொல்யூஷன் கிடையாது டெம்பரரி சொல்யூஷன் மாதிரி இருக்கும் சொல்யூஷன் மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப டெம்பரரி இது ஏன் அப்படின்னா மீண்டும் அவங்கள பார்க்கும்பொழுது மீண்டும் அந்த வழி வரும் சப்போஸ் அவங்கள பார்க்க வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களாம் கூட வேலை பார்க்குறவங்க கூட படிக்கிறவங்க அப்போ மீண்டும் மீண்டும் அந்த வழி அந்த கோபம் அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் புதுசாக லவ் பண்ணுறவங்களுக்கே டவுட்டாக இருக்கும் இவன் நம்மள தான் லவ் பண்ணுறானா இல்லை இன்னும் அவளை தான் லவ் பண்ணுறானான்ட்டு ஸோ இப்போ ரெண்டு பேருக்கு தலைவலியை உருவாக்குன மாதிரி ஆகிடும் ஸோ கண்ட விஷயங்களை உள்ளே போடுறதுனால பலகீனமாகறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த கண்ட விஷயங்கள் அப்படின்னா நமக்கு தேவையில்லாத எல்லா விஷயங்களுமே கண்ட விஷயங்கள் தான் அல்லது வீண் விஷயங்கள் தான் அடுத்தது இதில் விகார விஷயங்கள்னு ஒன்று இருக்குது வீண் விஷயங்களே உங்கள் ஆத்மாவை பலகீனமாக்க போதுமானது ஆனால் இந்த பலகீனமாக்கிறதை அதிவேகப்படுத்தணும் அப்படின்னா எதிர்மறை எண்ணங்கள் ஸோ அது இன்னும் அதிகமாக ஆத்மாவை பலகீனமாக்கும் இதைவிட அதிகமாக ஆத்மா பலகீனமாகணுன்னா விகார விஷயங்கள் விகாரம்ன்றது காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் குறிப்பாக காமம் இதுலேயும் ரொம்ப வேகமாக உங்கள் ஆத்மாவை பலகீனப்படுத்தக்கூடியது காமம் நல்லா படிக்கிறவங்களே ஒரு செகண்டில் வீழ்த்திடும் ஸோ சமீபமாக கோவை மாணவி தற்கொலை தெரியும் இல்லையா உங்களுக்கு ஒரு மாணவரோட ஒரு தொடர்பு ஏற்பட்டு அது 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 வந்து நல்லா படிக்கிற மாணவி திரும்ப 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 அந்த எண்ணம் ஓடி ஓடி கடைசியில் அந்த குழந்தை தற்கொலை பண்ணிக்கிச்சு ஸோ தான் காம மகாசத்ரு மிகப்பெரிய எதிரி அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ஆத்மா பலமாக இருக்கிறதுனா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் டவுட்டே தேவையில்ல இப்போ எல்லாருடைய ஆத்மாவும் பலகீனமாகத்தான் இருக்குது இப்போ பலமாக எப்பயாச்சும் இருந்துச்சா அப்படின்னா பலகீனமாக இருக்கிற யுகத்துக்கு பேர் தான் கலியுகம் அங்கே தான் நாம் வாழ்ந்துட்டுருக்குறோம் அதுவும் கலியுகத்தின் கடைசியில் வாழ்ந்துட்டுருக்குறோம் ஸோ பலகீனத்தின் உச்சம் அப்போ ஆத்மா பலசாலியாக இருக்கும்பொழுது வாழ்ந்த யுகத்துக்கு பேர் தான் சத்தியுகம் முதல் யுகம் இது ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரம் ஒரு கல்பம்னு சொல்லுவோம் வேதங்களை தவறுதலாக லட்சக்கணக்கான வருடம்னு போட்டிருக்கோம் காரணம் எழுதியது மனிதர்கள் நாம் சொல்கிறது சுயம் பகவான் சிவபெருமானே நேரடியாக இப்போ வந்து சொல்லிகிட்டு இருக்கிற ஞானம் இதில் முதல் பாதி சொர்க்கம் முதல் ரெண்டாயிரத்தி நூறு வருஷம் அடுத்த ரெண்டாயிரத்தி இன்னொரு வருடம் இந்த பூமி நரகமாகுது சொர்க்கம்னாலே அளவற்ற செல்வம் இருக்கும் பார்க்குறதெல்லாம் சுகத்தை கொடுக்கும் கேட்குறதெல்லாம் சுகத்தை கொடுக்கும் அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் ஃபுல்லாக தெய்வீக குணம் நிரம்பியவர்களாக இருப்பாங்க ஆனால் தான் அவங்களை தெய்வங்கள் இன்றைய வரைக்கும் கோயில் கட்டி கும்பிடுறோம் எங்கே போனாங்கன்னா எங்கேயும் போகல மருஜன்மம் எடுத்து எடுத்து சொர்க்கமாக இருந்த இதே உலகம் நரகமாக மாறும்பொழுது நரகத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் தான் அந்த தேவதைகள் இப்போ சொர்க்கத்தில் தேவதையாக பொழுது உங்களுக்கு காமம்னா என்னென்னு தெரியாது கோபம்னா என்னென்னு தெரியாது பட்டனோ என்னென்னு தெரியாது பேராசைனா என்னென்னு தெரியாது அகங்காரம்னா என்னென்னு தெரியாது எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் ஆனால் ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க ஆண்களும் பெண்களும் இன்றைக்கி கேட்குறாங்க இன்னை அதோட கம்பேர் பண்ணும்போது இங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னா அதாவது அங்கே இருக்கிற கூடிய ஒரு இருபது வயது ஆணோ பெண்ணோ அதே மாதிரி இந்த கலியுகத்தில் இருக்கிற இருபது வயது ஆணோ பெண்ணோ வச்சு பார்த்திங்கன்னா தாத்தா பேரம் பேத்தி மாதிரி இருக்கும் அங்கே இருக்கிறவங்க பேத்தி மாதிரியும் இங்கே இருக்கிறவங்க பாட்டி மாதிரியும் இருப்பாங்க அவ்வளோ வித்தியாசம் அதனால தான் நம்ம பைபிளை வந்து கடைசி நேரத்தில் வயதாகன வயதான தோற்றத்திலே பிறப்பார்கள்ன்றது நமக்கு இப்போ அங்கே இருக்கிறவங்க தெரியாததுனால நமக்கு அப்படி ஒன்றும் பிறக்கிற மாதிரி தெரியல ஏதோ ஒரு சில வியாதியில் மட்டும்தான் அப்படி பிறக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் ஸோ அப்படி இருந்ததுக்கு காரணம் உடலே இவ்வளோ மோசமாக மாறினதுக்கு காரணம் இன்றைக்கி பணக்கஷ்டம் துரோகம் இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் அந்த அளவுக்கு நாம் பாவம் செய்கிறோம் நரகத்தில் சொர்க்கத்தில் எந்த பாவமும் செய்ய மாட்டோம் ஏன்னா காம கோபம் பற்றி பேசாங்கிறதுனாலே என்னென்னே தெரியாது ஆனால் இன்றைக்கி நம்ம புத்தி எப்படி வேலை செய்து பாருங்கள் ஆண் பெண்ணு ஏன் படித்தான் காமத்துக்காக தான் படித்தான்னா அங்கே உண்மையிலே ரொம்ப அழகாக இருப்பாங்க எந்த விதமான குறையும் இருக்காது ஆனால் அவனுக்கு காம உணர்வே இருக்காது இங்கே எல்லா குறைகளும் டாப் டு பாட்டம் இருக்குது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருந்தாலும் இவனால் காமத்தை விட முடியல அந்த அளவுக்கு பலகீனமாக இருக்கிறாங்க அங்கே அவ்வளோ பலசாலியாக இருந்தாங்க ஆத்மா அவ்வளோ பலமாக இருந்தது எப்படி ஆத்மா பலமாக இருந்துச்சு அப்படிங்கிறத விட ஆத்மா பலமாக இருந்ததன் அடையாளம் என்ன அப்படின்னா அவங்களுடைய கவனம் எப்போவுமே நான் ஆத்மான்றதுல இருக்கும் ஆத்மானா உயிர் அது புருவத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது காது மூலமாக கேட்குது உடல் மூலமாக அனைத்து காரியமும் செய்யுது அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கும் ஒருவரை ஒருவர் ஆத்மானு மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர வேறு எங்கேயுமே அவங்களுடைய கவனம் போகாது முகத்தில் கூட போகாது ஆக்சுவலாக குழந்தைங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆத்மாவில் கவனம் வைக்காட்டினா கூட முகத்தை கூட பெருசாக பார்க்க மாட்டாங்க குழந்தைங்க அதனால தான் குழந்தைங்க அடிக்கடி காணாமல் போயிடுவாங்க அவங்களுக்கு அந்த வீடு ஞாபகம் இருக்காது எதுவுமே குழந்தைங்களுக்கு ஞாபகம் இருக்காது அப்போ எதில் அவங்களுக்கு கவனம் இருக்கும் தெரியுமா தண்ணில்தான் கவனம் இருக்கும் சரி குழந்தைங்களை விட்டுருங்க சொர்க்கத்துக்கு வருவோம் குழந்தைகளை விட பரிசுத்தமானவர்கள் அவங்களுக்கு எங்கே கவனம் இருக்குன்னா தண்ணில் தான் கவனம் இருக்கும் இங்கே தண்ணிலுறது ஆத்மாவில் ஆத்மா தான் அழிவற்ற ஆத்மா தான் நான் அழியக்கூடிய உடம்பு நான் இல்லைன்றதான் அவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த இந்த உடலில் கூட அவங்களுக்கு கவனம் இருக்காது இல்லையா ஒரு காரை நான் ஓட்டுறேன் அவ்வளோ தான் அந்த காருக்கும் டிரைவருக்கும் உள்ள உறவு தான் உடம்புக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள உறவு அப்படின்ற உணர்வுலேயே இருப்பாங்க சொர்க்கத்தில் எப்பவுமே இதனால் என்ன ஆகும் அப்படின்னா சதா ஆனந்தமும் அமைதியும் திருப்தியும் கொண்டிருப்பார்கள் எப்படி ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே அமைதி ஆனந்தம் இது ரெண்டும் இருந்தால் திருப்தியாக தான் இருக்க போகிறோம் ஸோ அப்படி தான் சதா இருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் தான் அங்கே காமம் கோபம் இதெல்லாம் இல்லவே இல்லை திருப்தி இல்லைனா தான் கோபம் வரும்ன்றதை கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க காமமே அப்படி தான் காமமே ஒரு விதத்தில் விரக்தியின் வெளிப்பாடு தான் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எங்கே ரொம்ப ஏழ்மை தாண்டவம் ஆடுதோ அங்கே தான் காமமும் பயங்கரமாக தாண்டவமாடும் காமம் விபச்சாரம் கள்ளத்தொடர்பு எல்லாமே இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக அப்படி ஆகிடுச்சு விரக்தியில் தான் இருக்கிறாங்க எந்த வீட்டிலேயாவது டிவி இல்லாமல் இருக்குதா பார்த்தீங்களா டிவியை விரக்தியின் வெளிப்பாடு தான் தனக்குள்ளே சந்தோஷம் இருந்தால் அவன் எதுக்கு வெளியில் போய் எதையாவது சந்தோஷப்படுத்துறது கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்க போகிறான் ஆனால் சொர்க்கத்தில் சொர்க்கமே இருந்தாலும் அவங்களுடைய கவனம் வெளி உலகத்தில் மயங்காது பார்ப்பாங்க எல்லாம் ஓகே ஆனால் சந்தோஷம் இருந்து வராது உள்ளே இருந்து வரும் ஏன்னா ஆத்மாவே சந்தோஷத்தின் ஊற்றாக அமைதியின் ஊற்றாக இருக்கும் அப்படி இருப்பாங்க சொர்க்கத்தில் அடுத்தது நரகம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுது ஆத்மான்றதை மறந்துடுறாங்க செல்ஃபோன் சார்ஜ் குறையிற மாதிரி ஆத்மாவுடைய சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது கவனம் வெளியில் சிதற ஆரம்பிக்குது அப்போ கவனம் ஆத்மாவுக்கு வரலை இப்போ ஆத்மாவிலிருந்து வந்த அந்த ஆனந்தம் கட்டானதுனால ஆனந்தத்தை வெளியில் தேட ஆரம்பிக்கிறோம் அப்போ தான் புலன் இன்பத்துக்கு அடிமையாகிறோம் அப்போ புலன் இன்பத்து நம்பர் ஒன் பார்த்திங்கன்னா காமம் தான் ஸோ அதுக்கு முன்னாடி புல நின்பம் பார்த்திங்கன்னா வெளி உலக விஷயம் அழகாக இருக்குது இல்லை அருவியை பார்க்குறது பறவைகளை பார்க்குறது இதெல்லாம் இதெல்லாம் சொர்க்கத்தில் இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாகவே இருக்கும் ஆனால் மயங்காது ஆனால் இங்கே மயங்க ஆரம்பிக்கும் நீங்கள் நல்லா யோசிச்சு பண்ணலாம் குழந்தையாக இருக்கும் போது நீங்கள் என்னென்ன விஷயத்துக்கு மயங்க இருப்பீங்க இல்லையா அந்த அந்த மழை பெய்யும்போது அவ்வளோ ஜாலியாக இருக்கும் பட்டாம்பூச்சி பார்த்தா பட்டாம்பூச்சி பிடிச்செல்லாம் விளையாடுவோம் பட்டாம்பூச்சி தும்பி இன்னும் கேட்டிங்கன்னா நிறைய செடி இந்த கிராமத்தில் வாழ்ந்தவங்களுக்கும் தெரியும் அந்த செடியில் வந்து அது செடிக்குள்ளேயே பூந்துட்டு இருக்கலாமான்னு தோணும் அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படியே அப்படியே ஜாலியாக அந்த மாடு மேய்க்கிற கூட்டம் அங்கெல்லாம் இருந்தோம் அப்படின்னா அவங்க கூடயே சுற்றிட்டு இருப்போம் நான் அப்படிலாம் சுற்றிட்டு இருக்கிறோம் அது ஜாலியாக இருக்கும் ஏரி இருக்கும் அந்த தண்ணி இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்தா சந்தோஷமாக இருக்கும் அதில் மீனை பார்த்தா சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அப்போ தெரியாது இந்த சந்தோஷம் தான் நாளைக்கு காமத்தில் போய் விழா வைக்கப் போகுதுன்ட்டு ஏன்னா அதுவே பலகீனத்தின் அறிகுறி தான் அப்படின்னு அப்போ தெரியாது இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா மகாவிஷ்ணு அவர்கள் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பார் தண்ணி குடித்தா தாகம் எவ்வளோ அற்புதமான உணர்வு அதை ரசித்து ருசிச்சு இல்லை குடிக்கணும் தண்ணியே காஃபியை சொல்லலை அல்லது ஏதோ ஒரு ஜூஸை சொல்லலை தண்ணியே ரசித்து ருசித்து குடிக்கணுமா ஒரு பொருளை எடுக்கணும் இந்த கண்ணாடி எடுக்கணும்னா இப்படி எடுக்கக்கூடாதான் அப்படி டக்குன்னு எடுக்கக்கூடாதான் அப்படியே தொட்டு அப்படியே தடவி அப்படியே உணர்ந்து அப்படியே எடுக்கணுமா பயங்கரமான சைக்கோ தான் அப்படி பண்ணுவோம் இல்லையா ஜென்ரலாக இல்லாட்டினா மெடிடேஷன்ன்ற பேரில் அப்படி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருப்பாங்க இருப்பாங்க ஏற்கனவே அந்த மாதிரிலாம் மயங்கி அதோடைய உச்சக்கட்டம் தான் காமத்தில் வந்து விழுந்து கிடக்கிறது ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதிக மயக்கத்துக்கு வந்தீங்கன்னா அந்த இதுக்கு முன்னாடி மயக்கத்தை கொடுத்தது உங்களுக்கு மயக்கத்தை கொடுக்காது அவ்வளோதான் ஓவர் டோஸ் ஆகிடுச்சி இல்லை தண்ணி அடிக்கிறவனுக்கே ஒரு லெவலுக்கு மேலே டோஸ் ஏத்தனா தான் அவனுக்கு போதை வருது இல்லை அப்படி ஸ்லைட்டாக கொஞ்சோண்டு குடிக்க ட்ரை பண்ணுங்கன்ட்டு ஒரு குடிகாரன்ட்டு சொன்னால் அவன் கொஞ்சம் குடிச்ச உடனே மறுபடியும் அந்த இடத்துக்கு போயிடுவான் அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் ஒரு சிலையோ பொருளையோ தடவிக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்தது தானாகவே என்னாகும் மனிதனை தடவர காம உணர்வுக்கு தான் போவீங்க ஏற்கனவே சாமி சிலையை பார்த்தா காம உணர்வு வருதுன்றாங்க ஃபுல் ட்ரெஸ்ஸோடு அலங்காரத்தோடு இருக்கிற சாமி சிலையை பார்த்தாலே இது இல்லாமல் நிர்வாணமாகலாம் சிலை இருக்குது கோயிலில் இதை வேற செக்ஸை கற்றுக் கொடுக்குறதுக்காக தான் கோயிலே பறிச்சிட்டாங்கன்ட்டு காமத்தையும் கடவுளையும் ஒன்றாக்கி விட்டாங்க உண்மையில் காமமும் கடவுளும் நேர் எதிரானது அதனால்தான் சிவனுக்கு காமத் தகனீஸ்வரர்னு பேர் காமத்தை அழிப்பவர்னு பேர் மன்மதனை நெற்றி கண்ணால் எரித்தார் அப்படின்னு பக்தியில் கதை சொல்லப்பட்டிருக்குது பக்தியில் உள்ளது எதுவும் நிஜத்தில் நடந்ததில்லை ஆனால் ஒரு ரகசியத்தை உள்ளடங்கியது உண்மையிலே சிவபெருமான் அதை அழிக்கிறதுக்கு தான் வரார் கடைசி நூறு வருடம் ஒரு வயோதிகர் உடல் வரார் அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார் அவர் வாய் வழியாக கொடுக்கிற இந்த ஞானம்தான் அனைத்து பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முரளி அப்படிங்கிற பேரில் முற்றிலும் இலவசமாக போதிக்கப்படுது ஏன்னா நடத்துறது கடவுள் மனுஷன் கிடையாது மனுஷனாக இருந்தால் ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் ஆயிரம் லட்சம்னு காசு வாங்கி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பான் ஆனால் அதனால் எந்த லாபமும் கிடையாது அதை பெறுபவனுக்கு ஆனால் இங்கே கடவுள் இந்த ஞானத்தை எதிர்க்கு தெரியுமா கொடுக்குறாரு அனைத்தையும் இழந்துருக்கிறோம் பாருங்கள் ஆரோக்கியம் போச்சு அழகு போச்சு நாடுகளுக்கு இடையில் யுத்தம் சாப்பாட்டுக்கு வழியில் இன்னும் பஞ்சம்லாம் வரப்போகுது ஆல்ரெடி உலகத்தில் பாதி இடங்கள் பஞ்சத்திலும் மீதி பாதி இடங்கள் வெள்ளத்திலையும் மூழ்குது ஸோ அழிவின் கிட்டே வந்துட்டு ஏன்னா உலக அழிகிறதுக்கு நூறு வருடம் முன்பு தான் கடவுள் வரார் அவர் வந்து எண்பத்தி ஏழு வருஷம் முடிஞ்சிச்சு இப்போ ரொம்ப கம்மியான வருடம் தான் இருக்குது ஸோ இப்போ கடவுள் வந்து சொல்கிறார் உன்னை ஆத்மானு ஒன்று வந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை மீண்டும் நீ எந்த அளவுக்கு நினைக்கிறியோ அந்த அளவிற்கு ஆத்மா மீண்டும் பலத்தை பெறும் ஆத்மா பலம் பெறுதுன்னா என்ன அர்த்தம் புத்தி பலம் பெறுதுன்னு அர்த்தம் புத்தி பலம் பெறுதுன்னா என்ன அர்த்தம் மனம் உங்கள் கட்டுப்பாட்டில் வந்துடும் அர்த்தம் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் உங்கள் ஆத்மானு வந்து சிவபரமாத்மான்னு நினைக்கணும் ஒரு செம்ப நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கு ஆத்மாக்களும் அப்படி தான் இருக்குது நம்ம பிறப்பிறப்பு சக்கரத்தில் வரோம் சிவபெருமான் வர்றதில்லை தாயின் கருப்பத்தில் குழந்தையாக பிறக்கறதில்லை ஆனாலும் எப்போவுமே வரலன்னா அப்படி ஒரு கடவுள் இருந்து என்ன பிரயோஜனம் எப்போயும் வரமாட்டாருன்னு தான் இஷ்டத்துக்கு பிராணந்தான் கடவுள் விந்து தான் கடவுள் அப்படின்ற முதல்ல ஒரு நித்யானந்த தாத்தா சொல்லிகிட்டு இருந்தார் இறந்துட்டார் இப்போ இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு சொல்கிறாங்க காமத்தின் மூலமாக கடவுளை அடையலான்ட்டு மகாவிஷ்ணு சொல்கிறாரு இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறதுக்காரன்னா கடவுளை பற்றி ஒன்றுமே தெரியல அது அவங்க தப்பும் கிடையாது அவரே வந்து சொன்னாதானே தெரியும் ஆனால் அவர் வந்துட்டார்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் கேட்கவே இல்லைண்ணா ஸோ அவர் ஒரு வயோதிகர் உடலில் வந்து சொல்கிறார் இந்த பூமியை சொர்க்கமாக படைத்தேன் அங்கே உன்னை தேவி தேவதையாக படைத்தேன் மீண்டும் நீ அப்படி ஆகணும் ஆனால் இன்றைக்கி அத்திவரதர் குளத்துக்குள்ளே சேர்த்துக்குள்ளே இருக்கிற மாதிரி நீ இருக்கிற இதோடைய நினைவாக தான் அங்கே அத்திவரதர் இருக்காங்க பூஜை நாற்பது வருஷத்துக்கு ஒரு தடவை அது மாதிரி ஐயாயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை இறைவன் காமம் கோபம் பற்றி பேராசை அகங்காரன்ற சேத்துல மூழ்கி இருக்கிற நம்மை இந்த ஞான அபிஷேகம் பண்ணி யோகா அபிஷேகம் பண்ணி தூய்மையாக்குறார் இந்த ஞானத்துடைய சாரம் என்ன ஆத்மான்னு ஒன்று வந்து சிவபரமாத்மான்னு நினைவு செய்யும் உனக்கு உடம்புன்னு ஒன்று இருக்கிறதே மறந்துடுன்றார் இல்லையா உடலே மறக்க சொல்கிறார் கடவுள் ஆனால் இந்த ஆன்மீக குருக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படியே சுவா அப்படியே ரசித்து ருசித்து தண்ணியை குடி அது என்னது புல அடுத்தது தண்ணியே ரசித்து குடிக்கணும் அப்புறம் மற்றதெல்லாம் கேட்கவே தேவையில்ல அவர் சொல்கிறார் அப்படியே ரசித்து ருசித்து காமத்தில் விழுந்திங்கன்னா அப்படியே கடவுளை அடையலாமா அதான் பரியங்க யோகமாக மகாவிஷ்ணு அவர்கள் சொல்கிறாங்க ஸோ ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் யூடியூப்பில் போட்டிருப்பார் நான் இயேசுவை நினச்சிக்கிட்டே சுய இன்பம் பண்ணேன் ஸோ கடவுளோடு அவர் அந்த நேரம் கூட கடவுளை நினைக்கிறாராம் கடவுளை நினைத்தால் அந்த உணர்வே வராது அப்படி நினைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் கடவுளை எப்படி நினைக்கிறதுனே தெரியலன்னு அர்த்தம் இயேசு ஒரு மனுஷன் அப்புறம் நீங்கள் இப்போ இயேசுவை நினைச்சிட்டே டேசுவை இன்பம் பண்ணிங்கன்னா ஒரு டைம் ஓரினச்சரிக்கையாளராக தான் நீங்கள் ஆக போகிறீங்க ஸோ அந்தளவுக்கு பலகீனமாக உலகம் மாறிடுச்சு அப்போ பெண்கள் இயேசுவை பார்த்தா என்ன தோணும் குறிப்பாக இந்த காமம் இருக்குது பார்த்திங்களா நான் ஸ்டாப்பாக அந்த எண்ணத்தை உருவாக்கினா தான் உங்களால் ஆனந்தத்தையே உருவாக்க முடியும் அதனால்தான் மனநோயாளிகளுக்கு முதல் சிம்டமாக அவங்க சொல்கிறதே லிபிடோன்னு வாங்க காம உணர்வே இல்லாமல் இருக்கிறது ஏன்னா அங்கே மைண்டு வேலை செய்யாது வேலை செஞ்சால் தானே காம உணர்வு வர்றதுக்கு ஸோ மகாவிஷ்ணு சொல்கிறார் அறிவு வேலை செய்கிறது நிறுத்தினோம் அப்போ தான் நீங்கள் அதை உணர முடியும் அப்படின்னு அறிவே வேலை செய்யலை என்னமே வரலைன்னா என்னத்தை நீங்கள் உணர்வீங்க இல்லையா தூங்கும்போது மனம் வேலை செய்யாது ஆழ்ந்த தூக்கத்தில் அப்போ என்னத்தை நீங்கள் உணர்வீங்க எங்கே படுத்துட்டு இருக்கிறீங்கன்னு கூட தெரியாது தண்ணி அடிச்சுட்டு சாக்கடையில் விழுந்துருக்குறவனுக்கு மனம் வேலை செய்யாது தான் அவனுக்கு சாக்கடையில் இருக்கிறவனு கூட தெரியாது உடம்புல ட்ரெஸ் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாது ஸோ இங்கே மனம் வேலை செய்யாமல் ஒருபொழுதும் இருக்காது ஆனால் அந்த மனதை ஆத்மா புத்தி தன் கண்ட்ரோலில் வச்சுருக்கணும் புத்தி ஆத்மா கண்ட்ரோலில் இருக்கணும் அதற்கு ஆத்மாவிற்கு பலம் வேணும் அந்த பலத்திற்கு தான் சிவபெருமானை எப்போவுமே சக்தி நிரம்பியவரை நாம் நினைக்கிறோம் ஏன்னா அவர் ஒருபொழுதும் மனிதனாக பிறக்கலை பிறந்தாதான சக்தியை இழக்கிறதுக்கு அதனால தான் சர்வசக்திவான்னு சொல்கிறோம் ஸோ அவர் செவ்வானத்தில் நட்சத்திரமாக இருக்கார் நான் புருவத்தில் நட்சத்திரமாக இருக்கேன் ஆக்சுவலாக உடம்பே கிடையாதுன்னே நினச்சிக்கோங்க ஆத்மானு வந்து இறைவனை நினச்சிக்கிட்டே இருங்க இறைவன் கொடுக்குற ஞானம் முரளி எல்லா பிரம்மக்குமாரிகள் ராஜோத்யான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது யூடியூப் வெப்சைட்ல இருக்க அதோட லிங்க் இந்த வீடியோ கிடைக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அந்த முரளையை தினம் தினம் படித்து படித்ததை மனதுக்குள்ளே அசை போட்டுக்கிட்டே இருக்கணும் நான் ஸ்டாப்பாக அசை போடுறதுக்கு முயற்சி பண்ணணும் மற்ற காரியங்கள் வரும்போது அப்பப்போ மறக்கும் மறுபடியும் மறுபடியும் அதை நீங்கள் ஞாபகப்படுத்தணும் மறுபடி மறுபடி இறைவனை நினைக்கணும் மறுபடி மறுபடி இதை நினைக்கிறதெல்லாம் எதுக்கு மீண்டும் இந்த பூமி சொர்க்கமாகி அங்கே நான் பிறக்கணுன்றதுக்காக தான் கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்கிறேன் சொர்க்கத்தில் ராஜ்யம் நடக்கும் அங்கே நான் ராணி ஆகணும் அதற்கான யோகம்தான் இறைவனை நினைக்கிறது அதனால் தான் இது பேர் ராஜயோகம் ஸோ மனிதர்கள் யாராரோ ராஜயோகம் பேரை வச்சுக்கிட்டு சுவாசத்தை கவனி இதை கவனி அதை கவனின்ட்டு இருக்கிறாங்க தன் உடலையே மறக்கணும் வெறும் ஆத்மா ஆத்மாவை தான் பார்க்கணும் இந்த கலியுகத்தில் பார்க்கக்கூடிய எதையுமே பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காமல் இருங்கன்ற ஸோ அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பலகீனத்தை தூண்டக்கூடிய விஷயங்கள் தான் சுற்றி இருக்குது ஸோ அது அது அதை நீங்கள் முதல்ல ஸ்டாப் பண்ணுறீங்க அடுத்தது ஆத்மானு உணர்ந்து பரமாத்மாவை நினைக்க நினைக்க ஆத்மாவுக்குள்ளே பலமும் வரும் கூடவே இறைவனுடைய ஞானத்தை கேட்க கேட்க உள்ளே பாசிட்டிவான எண்ணங்கள் மட்டும் உள்ளே போக ஆரம்பிக்கும் அப்போ உள்ளுக்குள்ளே ஏற்கனவே இருந்த அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாமே வெளியேற ஆரம்பிச்சிடும் ஸோ ஆரம்பத்தில் இந்த ஞானம் கேட்கும்போது நிறைய வீண் எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும் ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்குது அதை வெளியேற்று எப்படி சித் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல மருந்து சாப்பிட்டோன்னே நோய் அதிகமாகும் அதுக்கு பிறகு தான் சரியாகும் அந்த மாதிரி தான் இந்த ஞானமும் கூட ஸோ இப்போ இறைவன் என்ன சொல்கிறார் இந்த உலகம் அழியப் போகுது அழிந்து இந்த பூமி சொர்க்கமாக போகுது அந்த சொர்க்கத்தில் நீங்கள் பிறக்கணும் எப்படி பிறப்பிங்க இந்த உடலை விட்டால் தான் பிறக்க முடியும் ஸோ அப்போ இந்த ஆத்மா தான் போய் அங்கே போய் உடலை எடுக்கும் ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன வயசாக வேணாலும் இருக்கலாம் உங்களுக்காக உலக அழிவு நிற்காது அது அழிய வேண்டிய நேரத்தில் கரெக்டாக அழிஞ்சிடும் ஸோ அதற்குள்ளே இந்த உடல் உட்பட உடலின் அனைத்து உறவுகளையும் மறக்கணுன்ற அதுக்காக தான் மெயினாக ஆத்மான்னு நினைங்க எந்த தேகதாரியும் பார்க்காதீங்க அப்படியே பார்த்தாலும் ஆத்மா பூர்வ மத்தியை மட்டும் பார்த்து பேசுங்க அந்த உடலே உங்கள் மைண்டில் ஆகாத அளவுக்கு ஆத்மாவை பற்றி ஆத்மாவை பார்க்கணும் ஆத்மாவை பற்றிய எண்ணங்களை உருவாக்கணும் இதே ஆத்மா சொர்க்கத்தில் எவ்வளோ பரிசுத்தமாக இருந்தது இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ பலகீனமாக ஆனதுனால அது ஆயிடுச்சு எல்லாேருமே அப்படி ஆயிட்டாங்க ஆனால் நீங்கள் உங்களை பற்றி மட்டும்தான் கவலைப்படணும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களை பற்றி கிடையாது அவங்கள பார்த்துக்கிறது வேறு குடும்பத்தில் இருக்கிறவங்கள பார்த்துக்கிறது உங்கள் கடமை ஆனால் அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டியதும் உங்களுடைய கடமை ஆனால் ஏற்றுக்கலை உதாசீனப்படுத்துகிறாங்க முயற்சி பண்ணலை இந்த மாதிரி கலை தொடர்பில் இருக்கிறாங்கன்னா அது அவங்க கணக்கு தனி இல்லை அவங்க அவ்வளோ பலகீனமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அது புரியாமல் ஐயோ எனக்கு துரோகம் பண்ணுறாரு நான் நான் ஏதோ அவரை காமத்தில் திருப்திப்படுத்தலை பல இருக்குது அப்படின்லாம் தேவையில்லை எண்ணம் ஏன்னா நீங்கள் காமத்தில் விழுந்ததுனால் அந்த ருசியை தான் அது ட்ரிகர் ஆகி வெளியில் தேட ஆரம்பிக்குது ஸோ அதுக்கு ஒரு விதத்தில் நீங்கள் தான் காரணம் இது தெரியாமல் நான் அவங்களுக்கு இன்னும் காமத்தை கொடுக்க போகிறேன்னா உங்கள் கிட்ட திருப்தி இல்லைன்னு தானே வெளில போகிறார் ஏன்னா எல்லாமே அப்படி தான் மயக்கம் கொடுக்கக்கூடியதெல்லாம் தான் அடுத்தடுத்து இன்னும் இன்னும் போதே கேட்கும் ஸோ இது தெரியாமல் நிறைய பேர் இன்னும் இன்னும் காமத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவன் வெளியிலையும் காமத்தில் இருந்துக்கிட்டே தான் இருப்பான் ஸோ ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இருபது பேர் முப்பது பேரோடலாம் அட்ட டைமில் தொடர்பில் இருக்கிறாங்க கல தொடர்பில் அப்போ அந்த முப்பது பேருக்கிட்டையுமே அவனுக்கு காமத்தில் திருப்தி ஆகலையா என்ன ஆகலை தான் அதான் உண்மை ஆகலைன்னா என்ன அர்த்தம் மனம் அது அது ஒரு குரங்கு இல்லையா தேடிக்கிட்டே இருக்கும் போதை தேடிக்கிட்டே இருக்கும் ஸோ ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா இருக்கும்போதே இன்னொருத்தரை நினைக்கும் அவங்கக்கிட்ட போனதுக்கு பிறகு இன்னொருத்தரை நினைக்கும் இப்படியே தான் போயிட்டே இருக்கும் மனம் ஒரு வண்ணம் வண்ணத்து பூச்சின்னு கூட ஒரு பாட்டு கூட வரும் ஸோ ஒரு ஒரு மலராக தாவது அப்படின்ட்டு ஸோ அது பலகீனமான மனதின் அடையாளம் ஸோ அப்போ இறைவனோடு மட்டும் புத்தியை இணைத்து இறைவனையே சகல உறவாக நினைக்கணும் அப்பாவாக அம்மாவாக கணவனாக மனைவியாக குழந்தையாக உங்கள் உலகமே அவர் மட்டும்தான் அப்படி மனதுக்குள்ளே அவரோடவே நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கணும் ஒரு அப்பா கிட்ட என்னெல்லாம் ஷேர் பண்ணீங்களோ அது அவர்கிட்ட மட்டும் ஷேர் பண்ணுங்கள் கணவன்கிட்ட என்ன ஷேர் பண்ணீங்களோ காமத்தை தவிர்த்து மற்றதெல்லாம் அவர்கிட்ட மட்டுமே ஷேர் பண்ணுங்கள் ஒரு குழந்தைக்கிட்ட என்ன ஷேர் பண்ணுவீங்களோ அதெல்லாம் அவர்கிட்டே ஷேர் பண்ணுங்கள் அந்த அன்பு அது திருப்பி அந்த அன்பை அவருக்கு கொடுக்கறதை உங்களால் உணர முடியும் ஸோ அப்படி அவரோட மட்டுமே உண்மையில் அவர் கொடுக்குறது தான் எல்லாமே இல்லை இந்த இதை வந்து அஞ்சாயிரம் வருஷன்றத ஒரு கல்பம்னோ இதில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும் ஸோ இந்த ஞானத்தை ஒவ்வொரு கல்பத்தின் இறுதியிலும் கொடுத்து சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு போவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மசக்தி கிழக்க அந்த சொர்க்கத்தின் சுகம் அழகு ஆரோக்கியம் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் அனைத்தையும் இழந்த நிலையில் மீண்டும் அனைத்தையும் நிரப்புறதுக்கு இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறேன் ஸோ இதுவரைக்கும் நீங்கள் அனுபவிக்கிறதெல்லாம் நீங்கள் முந்தைய கல்பத்தில் இறைவனுடைய ஞானத்தை கேட்டு முயற்சி செய்து நீங்கள் சேர்த்து வைத்தது தான் அதுவும் உங்கள் கணவன் மூலமாக கிடைக்கலாம் அப்பா மூலமாக கிடைக்கலாம் யார் மூலமாக வேணாலும் கிடைக்கலாம் ஆனால் அது நீங்கள் சேர்த்து வச்சதுன்றதை புரிஞ்சிக்கணும் அந்த புண்ணிய கணக்கு தீந்துடுச்சு அப்படின்னா கணவன் ஓடி போயிடுவான் மனைவி ஓடி போயிடுவான் அப்பா அம்மா இறந்துடுவாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ புண்ணிய கணக்கு குறைஞ்சிடுச்சி அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் அது இருக்கிற வரைக்கும் தான் அது உங்கள் கூட இருக்கும் சரி இன்றைக்கி எல்லாருடைய புண்ணிய கணக்கும் காலி ஆயிடுச்சு தான் எப்போ வேணாலும் யார் வேணாலும் அப்படி ஆகலாம் எல்லாமே பலகீனமாக இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணணும் இறைவனோடு மட்டும் அந்த உறவை வைக்கும்பொழுது அந்த உறவில் கிடைக்கிற ஆனந்தத்திலே உங்களை நீங்கள் மறக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரம் யார் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது போனாலும் பெரிய விஷயமா தெரியாது ஏன்னா ஒவ்வொரு வினாடியும் இறைவனுடைய நேரடி பாதுகாப்பில் இருக்கிறத உங்களால் உணர முடியும் ஐயோ அவர் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு புலம்புற பெண்கள் எல்லாமே படித்தவங்க எல்லாருமே சுயமாக நிற்க முடியும் ஆனால் மனம் பலகீனமாக இருக்கிறதுனால அவங்கள மனதுனால் சார்ந்துருக்கிறாங்க விட்டுட்டு போயிட்டான்னா அவங்க வேலைக்கு போக தான் போகிறாங்க போயிடுவானோ போயிடுவானோன்ற ஒரு பதற்றம் தேவையில்லாத வேலை இல்லையா அதை அவனுடைய பாவக்கணக்கு அவனுடைய புண்ணிய கணக்கு இன்னொருத்தரை தொடர்பில் ஏற்றுக்கிறான்னா இன்னும் டபுள் பிரச்சனையை சேர்த்துக்கிறான்னு அர்த்தம் அதோடு இருக்க போகிறதில்ல இன்னொரு பொண்ணு இன்னொரு பொண்ணு அல்லது இன்னொரு பையன் இன்னொரு பையன் எனக்கே ஒரு நாள் அது பெரிய பிரச்சனையாக வெடிக்கத்தான் செய்யும் ஆனால் இறைவனுடைய ஞானத்தை எடுத்த நாம அதை பற்றி கவலைப்படுத்தவில்லை ஏன்னா அவங்க நம்முடையவர்களே கிடையாது இறைவனை தவிர நம்முடையவர்கள் யாருமே கிடையாது அப்படின்ற உணர்வில் இருக்கும் பொழுது அதுலேயே நிரந்தரமாக மூழ்கி இருந்தீங்கன்னா கணவன் போனாலும் கவலை இல்லை சொத்து போனாலும் கவலை இல்லை இதுக்கு சிறந்த உதாரணம் மீரா இல்லையா ரா ராஜாவுடைய மனைவி அப்போ அவங்க பாட்டு கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணன் கோயில் கொலம்னு சுத்தறத்தில் தான் இருந்தாங்களே தவிர நான் ஒரு ராணியாக இருக்கணும் என் ராஜ்யம் போகுது அவங்கள கொலை பண்ணுறதுக்கெலாம் ட்ரை பண்ணுறாங்க விஷமெல்லாம் கொடுக்குறாங்க அதை பற்றிலாம் கவலையே படல அப்படி ஒரு போதை ஆனால் உண்மையிலே கடவுள் சிவபெருமான் தான் இந்த ஞானத்தை கேட்டு நாம தான் சொர்க்கத்தில் கிருஷ்ணராக பிறக்கிறோம் அது தெரியாதனால கிருஷ்ணர் கடவுள் நினச்சிட்டாங்க ஸோ அதே மாதிரி கர்நாடகாவில் வந்து மகாதேவி அக்கான்னுவாங்க அவங்க பார்த்திங்கன்னா தீவிர சிவபக்தை அப்படி இருக்கும்போது ஒரு ராஜாவுக்கு அவங்களுடைய அழகில் மயங்கி திருமணம் செய்கிறது கேட்கும்போது மூணு கண்டிஷன் போடுவாங்க நான் கண்டிப்பாக சிவ பூஜை பண்ணுவேன் சச்சங்கத்தில் கலந்துக்குவேன் இன்னொன்று ஏதோ ஒன்று சொல்லுவாங்க ஓகே சொல்லி ஆ என்ன நீ தொடக்கூடாது அதுதான் மெயினான கண்டிஷன் ஓகேன்னு இருக்கான் அதையும் மாரி ஒரு நாள் காம வையப்பட்டு தொட்டுடுவோம் உடனே கடுப்பாகி இந்த உடம்புனால தானே நீ இப்படி இருக்கிறன்ட்டு ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கைட்டி போட்டு ஏன்னா நிர்வாண சிவனடியார்கள் இருக்கிறாங்களே அந்த மாதிரி கைட்டி போட்டு போயிடுவாங்க ஸோ அவங்க ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜட ஜட முடினாலேயே உடம்பை கவர் பண்ணியிருப்பாங்க அளவுக்கு நீண்ட கூந்தல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு போதை இறைவனை நினைக்க நினைக்க தான் வரும் பக்தியில் போதை ஈஸியாக வந்துடும் ஏனாங்க ஓம் நம சிவாய ஓம் ஓம் எல்லாமே உங்கள் காதுக்கு இனிமையாக புத்தியை மயக்கக்கூடியதாக விஷயம் இங்கே எதுவுமே கிடையாது நீங்கள் இறைவனை நினைக்கணும் சொர்க்கத்தில் நாராயணனாக இருந்தேன்றதை நினைக்கணும் நினைக்க நினைக்க தான் அந்த போதை வரும் நினைக்க நினைக்க ஆத்மாவுக்கு அந்த பலம் வரும் இறைவனோடு எல்லா உறவையும் வைக்க வைக்க அப்படி ஒரு பலமும் போதையும் வரும் வெளி உலக எந்த போதையும் உங்களை பிடிச்சி இருக்காது இறைவனுடைய போதையை நீங்கள் அதிகப்படுத்தும் பொழுது ஸோ இதுதான் மனதை வீண் எண்ணங்களிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரே வழி ஏன்னா வெளியில் இருக்கிற விஷயமே உங்களுக்கு பிடிக்காது ஆனால் முதல்ல நீங்கள் தடுக்கணும் அந்த போதை ஏறின பிறகு தானாகவே உள்ளே வராது எதுவுமே உங்களுக்கு பிடிக்காது இறைவனுடைய நினைவிலே அந்த ஆனந்தத்தில் இருப்பீங்க உலகம் அழியும் பொழுதே எல்லாம் துடிப்பாங்க ஆனால் நீங்கள் ஆனந்தத்தின் உச்சத்தில் இருப்பீங்க அந்த நேரம்தான் உங்கள் மூலமாக கடவுள் நிறைய காட்சிகளை காட்டுவார் அந்தந்த மதத்தினருக்கு ஏற்ற மாதிரி கிறிஸ்தவராக இருந்தால் நீங்கள் இயேசுவாக தெரிவிங்க ஒரு அம்மனுடைய பக்தர்னா மாரியம்மனாக தெரிவிங்க விஷ்ணு பக்தர்னா விஷ்ணுவாக தெரிவிங்க இதெல்லாம் கடவுள் காட்டுறது உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை பட் இறைவனுடைய நினைவில் மூழ்கினவர்கள் மூலமாக கடவுள் அப்படி காட்சி காட்டி அப் ஏன்னா அப்படி காட்சி காட்டினா தான் நீங்கள் சொன்னது கேட்பாங்க இப்போ கேட்க மாட்டாங்க அப்போ துடிப்பாங்க அந்த நேரம் காட்சியும் கிடைக்கும் பொழுது கடவுளை நினைங்க நட்சத்திரம் மாதிரினோடனே அந்த நேரம் நினைப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அப்படியே மென்டல் ஆகிடுவாங்க எல்லோரும் துடிப்பாங்க பேயை அலைஞ்சிட்டு இருப்பாங்க உடலை விட்டவர்கள் பேயை அலைவாங்க உடலில் இருக்கிறவங்களும் எப்படா இங்கேருந்து தப்பிக்கலான்ட்டு இருப்பாங்க அப்போ தான் முக்தி வேணும் வேணும் துடிப்பாங்க எல்லோரும் உலக போது அப்படி இருக்கும் உலகம் ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் ஆனந்தத்தின் உச்சத்தில் இருந்து இறைவனை இறைவனுடைய இருந்து ஜஸ்ட் ஒரே ஒரு வார்த்தை ஆத்மானுணர்ந்து பரமாத்மாவை நினைவு செய்யுங்க இங்கே ஒரு ஜோதி இறைவன் ஒரு ஜோதி நினைவு செய்யுங்க அவ்வளோதான் வேறு எதுவும் சொல்ல மாட்டேங்குது இப்போ சொல்கிற மாதிரி விஸ்தாரமாக சொல்கிறதுக்கெல்லாம் அங்கே டைமும் கிடையாது இன்டர்நெட்டும் கிடையாது கரண்ட்டும் கிடையாது எதுவும் கிடையாது ஸோ அப்போ உடலை விட்டு பிரியணுன்ற ஒரே எண்ணத்திற்காக இறைவனை அப்போ நினைப்பாங்க அதுக்கு தடையாக இருக்கிறது என்ன உலகத்தின் விஷயங்களை உள்ளே போட்டுக்கிட்டது என்ன இதுன்னு பற்று வச்சது அந்த பற்றை இப்போவே விட்டுட்டிங்கன்னா ஆனந்தமாக இருப்பீங்க ஸோ அப்போ அந்த மகாவிஷ்ணு சொன்ன மாதிரி கவிதா கிட்ட வந்து ஐ லவ் யூ வந்தாலும் கவலைப்பட மாட்டிங்க கவிதா வீட்டிலேயே அவர் குடும்பம் நடத்தினாலும் கவலைப்பட மாட்டிங்க இறைவனுடைய போதையிலே மூழ்கும்போது ஆக்சுவலாக ரெண்டு ஜென்ரேஷன் முன்னாடிலாம் அப்படி இருந்தாங்கல்ல நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டு பொண்டாட்டி மூணு பொண்டாட்டிலாம் இருக்கும் ஆக்சுவலாக முதல் பொண்டாட்டி கவலையே படமாட்டாங்க ஏன்னா அப்போலாம் கொஞ்சம் ஆத்மாவுக்கு பலம் இருந்துச்சு இன்னைக்கு பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டு சினிமா அது இதுன்னு போய் ஆத்மாவும் பலகீனமாக இருக்குது அந்த இன்னும் பலகீனமாக்கக்கூடிய விஷயங்களும் அதிகமாகிடுச்சு ஸோ அதனால தான் இப்போ வந்து யாராலையுமே தாங்க முடியல இல்லையா முஸ்லீம் மதத்தில் மூணு பொண்டாட்டியோ நாலு பொண்டாட்டியாக வச்சுக்கலாம் ஆனால் இப்போ ரெண்டு பொண்டாட்டி இருந்தாலே குத்து ஒழுது முஸ்லீம் குடும்பத்தில் ஏன்னா பலகீனம் பலகீனம் ஆகிட்டாங்களே எல்லாருமே ஸோ அப்போ காமத்தையே விட்டால்தான் ஆத்மா பலமாகும் அதை புரிஞ்சிக்கணும் நீங்கள் வந்து என்கிட்ட கா காமம் கிடைக்கலன்னு தான் அவள் கவிதாவை தேடி போகிறான் அப்படின்ட்டு நீங்கள் காமத்தை கொடுத்தீங்கன்னா இன்னும் அவன் அதை தேடி தான் போக போகிறான் இன்னும் நீங்கள் பலகீனமாகவிங்க அதை தாங்கிக்கூடிய சக்தியும் இருக்காது ஸோ இதை புரிஞ்சிக்கணும் ஸோ இது இல்லாமல் கூடுதலாக என்ன ஆகுது இறைவனை நினைக்க நினைக்க ஆத்ம பலம் பெறும் காரணத்தினால உங்களால் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் படிப்பில் வேலை செய்கிறவங்கள இருந்தால் வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும் பிஸ்னஸாக இருந்தால் கரெக்டாக முடிவு எடுப்பீங்க ஏன்னா ஆத்மா ஃபுல் அமைதியில் இருந்தாலே அது கரெக்டாக வேலை செய்யும் அந்த சலனத்தில் இருந்தாலே அது வேலை செய்யாது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்றோம் ஆனால் ஆத்திரத்தை விட அதாவது கோபத்தை விட மிக கொடூரமான விஷம் காமம் இல்லை காமத்தில் விழுந்து தான் நிறைய பேர் நடிகைகள் பின்னாடி சுற்றி கம்பெனியெல்லாம் நடிகைகள் பேரில் எழுதி வச்சுருப்பாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துட்டு இருக்குது காரணம் அந்த காமத்துக்கு கடுமையாகும்போது திறமையினால் ஆத்மசக்தி இருக்கும்போது மேலே போயிடுவோம் மேலே போனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மயக்கத்தில் வரும்போது அனைத்தையும் இழந்துடுவோம் ஆனால் அன்பான ஆன்மீக சகோதர சகோதரிகளை நாம் இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை கலிகத்தின் இறுதியில் ஆல்ரெடி பிச்சைக்காரனாக தான் இருக்கும் இந்த உலகத்தையே ஆண்ட ஸ்ரீ நாராயணனாக இருந்த நாம இன்றைக்கி அனைத்தையும் இழந்து ஆண்டி கோலத்தில் முருகன் பயனிமாலில் நிற்கிற மாதிரி நிற்கிறோம் ஆனால் உண்மையிலே என் இது எதுவுமே இல்லைன்னு நினைங்க முருகன் மாதிரி இறைவனை தவிர எதுவுமே என் கிடையாது இந்த உடல் உட்பட சதா இது மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும் உண்மையிலே நீ அப்படி தான் நினைக்கிறியான்னு செக் பண்ணுறதுக்காகவே உங்கள் கணவன் கலை தொடர்பில் போகிற மாதிரிலாம் நடக்கும் நீங்கள் கண்டுக்காமல் இருங்க அதுக்கப்புறம் தானாகவே மாறி வந்துடுவார் ஏன் மாறி அவ அவர் அவருடைய கணக்கு வராரு வராமல் போகிறார் எதுவும் ரெண்டுமே உங்களுக்கு நல்லது தான் ஏன்னா உங்களை காமத்தில் விழ வைக்காமல் இருக்கிறாங்களே உங்களை தூய்மை ஏன்னா தூய்மை இங்கே ரொம்ப முக்கியம் தூய்மையாக இருந்தால் தான் இறைவனையை நினைக்க முடியும் இறைவனை நினைக்க நினைக்கிறது தான் தூய்மையின் பலம் அதிகமாகும் தூய்மையின் பலம் அதிகமாக அதிகமாக தான் நீங்கள் ஐந்தாயிரம் வருடமாக இழந்த அத்தனையும் மீண்டும் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஸோ அதுக்கு தான் ஓம் சாந்தி ஓம் சாந்தின்னு என்ன ஓம்னா நான் ஆத்மா சாந்தி தெரியும் அமைதி என்னுடைய உண்மையான குணம் அமைதி இதை போதித்தவர் என்னுடைய தந்தை சிவபரமாத்மா அவருடைய நினைவிலேயே நீங்கள் மூழ்கி இருந்துக்கிட்டே இருக்கணும் காமத்தை தூண்டக்கூடிய விஷயம் வந்தாலும் அமைதி கொஞ்சம் கூட சலனம் அடையக்கூடாது கோபத்தை தூண்டக்கூடிய விஷயம் வந்தாலும் அமைதி கொஞ்சம் கூட சலனம் அடையக்கூடாது சொத்தை பிடுங்கி நடுத்தருவில் விட்டாலும் அமைதி கொஞ்சம் கூட சலனம் அடையக்கூடாது அதுக்கு நான் இறைவனுடையவன் இறைவனை தவிர எனக்கு யாரும் கிடையாது கடைசி நேரத்தில் கோடீஸ்வரனு கூட ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்காதுன்றார் ஆனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உணவு கிடைச்சிடும் இறைவனுடைய நினைவில் இருந்து தூய்மையாக இருக்கிற உங்களுக்கு ஸோ அதனால் கணவன் மனைவி குடும்பம் சொத்து எல்லாம் உங்களை விட்டு போதும்னா நீங்கள் சந்தோஷப்படணும் ஏன்னா இதை நினச்சிட்டு இருந்திங்கன்னா நீங்கள் எங்கள் கடவுளை நினைப்பீங்க அப்பாடா போயிடுச்சு இப்போ நான் நிம்மதியாக கடவுளை நினைப்பேன் அப்படின்னு நினைக்கலாம் ஸோ இப்போவே நீங்கள் அப்படி இறைவன் நினைவில் இருந்தீங்கன்னா அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு வலிக்காது அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி நிகழ்வு கண்டிப்பாக நடக்கும் நடக்காதுன்னு நினைக்கவே நினைக்காதுங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களை டிப்ரெஷனுக்கு எடுத்துகிட்டு போகிற விஷயம் உடல் நோய் மூலமாகவோ உறவுகள் மூலமாகவோ நஷ்டத்தின் மூலமாகவோ ஏதோ ஒரு விதத்தின் மூலமாக இயற்கை சீட்டம் ஏதோ ஒரு நித்தின் மூலமாக நடக்கும் என்ன இதே கிடையாது அப்படின்ற உணர்வுலே இருங்க இறைவனுடைய நினைவுலையும் இறைவனுடைய நினைவை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்கிற சேவையிலும் உங்களை பிஸியாக படுத்திக்கோங்க எதுவும் இல்லாமலே ஆனந்தமாக இருப்பீங்க ஆஃப்டர் ஆல் உங்களுக்கு ஆனந்தம் தானே தேவை அந்த ஆனந்தத்துக்கு தானே இப்படி ஓடி ஓடி காசை சேர்க்குறீங்க திருமணம் பண்ணுறீங்க குழந்தை பற்றிக்கிறீங்க எல்லாமே கட்சியில் உங்களுக்கு துக்கத்தையே கொடுக்குது ஏன்னா ஆனந்தம் உள்ளே இருக்குது வெளியில் உள்ள எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாலே அந்த ஆனந்தம் வந்துடும் அதை தூண்டி விடுறதுக்கு இறைவனுடைய நினைவுனால நிரப்பணும் இறைவன்ற நினைவுன்ற அந்த எண்ணெயை ஊற்ற ஊற்ற ஆத்ம தீபம் எரிய ஆரம்பிக்கும் அது ஆனந்த தீபமாக ஒளிரும் நிரந்தரமாக அடுத்து ரெண்டாயிரத்து ஐநூறு வருடத்துக்கு ஆத்ம தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்க போகுது அதாவது ஆத்ம உணர்வுலே இருக்க போகிறீங்க காமம் கோபம் பற்று பேராசாங்கிறதுனா என்னன்னே தெரியாது கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவாலே தவிர காமத்தினால் கிடையாது ஸோ அந்த மாதிரி உலகத்தில் உங்களுடைய மனைவி அழகாக இருந்தால் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் இந்த மாதிரி உலகத்தில் மனைவி அழகாகவே இல்லாட்டினா கூட நிம்மதியாக இருக்க முடியல இல்லையா பெண் குழந்தைங்கள நம்பி ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல மனநலம் பாதிக்கப்பட்ட காப்பகத்தில் கூட அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை கூட இல்லையா அந்த பெண் என்ன வேணாலும் இருக்கட்டும் பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக கூட இருக்கட்டும் அந்த பெண்ணை கூட பாலியல் பலாத்காரம் செய்யக்கூடிய உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம் ஸோ இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கான ஞானம் ஜெயிலில் இருந்துட்டு ஏசி போடு அதை போடுன்றவன் புத்திசாலிக்கிறது ஜெயிலிருந்து தப்பிச்சு போகணும் இதை தான் ஸ்ரீகிருஷ்ணர் ஜெயிலிருந்து பதினாறாயிரம் பெண்களை விடுவித்தார்னு சொல்லப்பட்டது சிவனுடைய மகிமே கிருஷ்ணருக்கு போட்டாங்க சிவபெருமான் அனைத்து ஆத்மாக்களை விடுவிக்கிறார் நரகம்ன்ற ஜெயிலிருந்து இதை நரகன்னே உணராமல் உட்காந்துட்டு இருக்கிறோம் நாம் இத்தனை பேரழிவை கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டே ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் என்ன சொல்கிறனா இன்னொருத்தருடைய உடல் கூட உங்கள் மேலே படக்கூடாது விருப்பாக இருக்கணுன்ற அப்படி இருக்கும்போது அவர் அப்படியே தடவி ரசித்து தான் ஒரு பொருளே எடுக்கணுன்ற இல்லையா உயிரற்ற பொருளே நீங்கள் தடவிட்டு இருந்தீங்கன்னா உயிரோட ஒரு பெண் வந்தால் என்ன பண்ணுவீங்க ஸோ இறைவனுடைய கையை பிடிங்க இறைவனுடைய வழியை பிடிங்க சொர்க்கத்துக்கு போவீங்க மனிதனுடைய வழியை பிடிச்சிங்கன்னா நரகத்தில் பாழும் நரகத்திற்கு தான் போவீங்க ஆல்ரெடி நரகத்தில் தான் இருக்கிறோம் இன்னும் இன்னும் கீழே இறங்கி போயிடக்கூடாது Om Shanti. Thanks for watching.